அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பகுயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது இன்னொன்று ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்களுடைய பிறந்த நேரத்தில் பிழை இருக்கும். அது யாருக்குமே தெரியாது. அதாவது அந்த டாக்டர் கொடுக்கக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1.5 நிமிஷத்தில் ஜாதகம் மாறிடுமானால் முழு ஜாதகம் மாறாது. ஆனால் ஒரு கிரகம் நின்ற உபநக்ஷத்திரம் மாறும். அதற்கு பயங்கரமான வேல்யூ உண்டு. அதனால் அந்த ஒரு ஜாதகத்தை ரொம்ப தெளிவாக ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது, டிகிரி சுத்தமாக கணிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை மிக துல்லியமாக சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சு விடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். March 2023 எப்படி இருக்க போகிறது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஃபுல்லாக ஏதோ ஒன்று நடந்துதான் இருக்குது. ஸோ இதற்கான பலன்களை ஒரு ஒரு ராசிக்குமான பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இப்போது அவர் என்ன பண்ண போகிறாரு, மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அது 8ஆம் இடத்திற்கு போவார். ஸோ சிம்ம ராசிக்கு பொதுவாக 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து நரம்புகள் பாதிப்பு கொடுக்கும். ஒன்று, புக்கு, டாக்குமெண்ட்டு, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, வயரு, இன்டர்நெட்டு, கேபிள், இதிலெல்லாம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அத்தை மாமா சம்மந்தப்பட்ட உறவுகளில் வரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மாமாவுடைய உடல்நிலைகளில் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நெகட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர் வாய்ப்புகள் அள்ளித்தரும், எதிர்பார்க்காத நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய ஆட்களாக இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு முக்கியமான வேலையை கொடுப்பாங்க, ஆனால் உடனே பண்ணணும்னு அவசரப்படுத்துவாங்க, நிர்பந்தப்படுத்துவாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு வர்றது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக தான் வரும். ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரிய நெகட்டிவிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தைரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இதில் தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம். உடம்பை கவனமாக பார்த்துக்குங்க. 20 நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்கள், உங்கள் பிரச்சனைகளை வெளியே போய் கொட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மனசுக்குள்ளே வச்சுங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுங்கள். வெளியே கிட்ட சொல்லும் பொழுது அது உங்களுக்கே நெகட்டிவாக மாறும். மெயினாக மொபைலில், லேப்டாப்பில் பேசும் பொழுது, சோஷியல் மீடியாவில் பேசும் பொழுது சிம்ம ராசி அல்லது லக்னத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தா எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு 70% இருக்குது. பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா ஒரு 80% இருக்குது. சாமுண்டீஸ்வரி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தரும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இந்த March 2023 எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல, ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணு குண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.